அச்சமுண்டு அச்சமுண்டு படத்தோட ரிலீஸ் பக்கத்தில் வந்துட்டோம். அருண் வைத்தியநாதன் சொல்லி ஒரு புது டைரக்டர் இந்த படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அமெரிக்காவில் செட்டில் ஆன ஒரு டைரக்டராக இருந்தாலும் இங்கே தமிழ் சினிமாவை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுற, தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஒரு பெரிய ரசிகனாக இருக்கிற ஒரு டைரக்டர். இந்த படம் ஒரு ஒரு யூனிவர்சலான ஒரு கான்செப்ட், உலகம் முழுக்க இருக்கிற ஒரு ஒரு பிரச்சனையை எடுத்துகிட்டு அது ஒரு தமிழ் ஃபேமிலிக்கு நடந்தது, அதுலேருந்து அவங்க எப்படி வெளில வந்தாங்கன்ற மாதிரியான ஒரு த்ரில்லர் படம் இது. கார்த்திக் ராஜா மியூசிக் பண்ணியிருக்காரு, ஸ்னேகா என் கூட இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, ஜான் ஷேன் சொல்லி ஒரு அமெரிக்கன் ஆக்டர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அமெரிக்க நடிகர்கள், அமெரிக்க டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் இருந்தாலும், முழுக்க முழுக்க அமெரிக்காலேயே ஷூட் பண்ணியிருந்தாலும், இது வந்து ஒரு தமிழ் படம், ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழில் தான் இருக்கும். எந்த விதத்துலேயும் தமிழ் ரசிகர்களுக்கு அந்நியப்பட்ட ஒரு படமாக இருக்காது. நான் முதல்ல யூனிவர்சலான ஒரு விஷயம்னு சொன்னேன், உலகம் முழுக்க இருக்கிற ஒரு பிரச்சனையை எடுத்துகிட்டு அதை பற்றி பேசுகிற ஒரு படம். இந்த படம் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த படம் பண்ணுறதுக்கான பேசிக் ஐடியா என்னென்னா, வெளிநாட்டு படங்கள், வேறு மொழி படங்கள் எல்லாமே, இப்போ ஒரு சைனீஸ் படமாக இருக்கட்டும், ஒரு ஜாப்பனீஸ் படம், ஒரு ஹாலிவுட் படம்லாம் தமிழில் டப் பண்ணி நம்ம ஊரில் பட்டி தொட்டியெல்லாம் ரிலீஸ் பண்ணி எல்லோரும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்றைக்கி சினிமா வளர்ந்துருக்கு. அது மாதிரி ஏன் ஒரு தமிழ் சினிமாவை வெளிநாட்டில் இருக்கிறவங்க பார்க்கக்கூடாது, அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம ஏன் ஒரு படம் எடுக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த படத்தோட தாட்டு. எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் புரிகிற மாதிரியான ஒரு ப்ராப்ளம், அது ஒரு தமிழ் ஃபேமிலிக்கு நடக்குது, அவங்க அதை எப்படி ஃபேஸ் பண்ணாங்கன்ற மாதிரி தான் இந்த கதை போகும். ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். ஃபுல் அண்ட் ஃபுல் அமெரிக்காவில் ஒரு அமெரிக்கன் க்ரூவோட ஷூட் பண்ணோம், ஒரு அமெரிக்கன் கேமராமேன், அமெரிக்கன் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். இந்த படம் நிறைய ஃபெஸ்டிவல்ஸுக்கெல்லாம் அனுப்பி விருதுகள் வாங்கியிருக்கு. இப்போ ரீசெண்டாக ஒரு 2 மாதம் முன்னாடி கார்டன் ஸ்டேட் ஃபெஸ்டிவல்னு அமெரிக்காவில் நியூ ஜெர்சியில் நடந்த ஒரு ஃபங்க்ஷனில் பெஸ்ட் ஃபீச்சர் ஃபில்ம்ன்ற ஒரு படமும் வாங்கியிருக்கு. இது அமெரிக்காவில் அங்கே ஸ்க்ரீன் பண்ணுன்றதுக்காக இந்த படம் வந்து இங்கிலீஷ்லலாம் டப் பண்ணலை, ஒரு தமிழ் படமாகவே இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோடு தான் அங்கே ஸ்க்ரீன் பண்ணியிருந்தோம். ஒரு தமிழ் படத்துக்கு, முழுக்க முழுக்க ஒரு தமிழ் படத்துக்கு இந்த மாதிரி பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் ஒரு அமெரிக்கன் ஃபெஸ்டிவலில் கிடைக்கிறது இதுதான் முதல் தடவை. தமிழ் படம் அச்சமுண்டு அச்சமுண்டுன்றது வந்து எங்கள் டீமுக்கும் எனக்கும் ரொம்ப பெருமையான விஷயம். இந்த படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு நான் சொல்கிற விஷயம், கண்டிப்பாக இது வந்து ரொம்ப வித்தியாசமான படமாக இருக்கும். ரெகுலராக நம்ம பார்த்து பழகின தமிழ் சினிமாவில் இருக்கிற மாதிரி ஒரு 5 பாடல்கள், சண்டை காட்சிகள், இல்லை ஒரு படத்துக்கு தேவையோ தேவையில்லையோ ஒரு தனி காமெடி ட்ராக்ன்ற விஷயங்கள்லாம் இல்லாமல் ஒரு சிம்பிளான ஒரு கதை, ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட். இது நம்ம குடும்பத்துக்கு நடந்ததாக இருக்கலாம், நம்ம குடும்பத்தில் பக்கத்தில் நம்ம பார்த்ததாக இருக்கலாம், கேள்விப்பட்ட விஷயமா இருக்கலாம், நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிற மாதிரியான, நம்ம எல்லாருக்கும் பழக்கப்பட்ட விஷயங்களை ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப யதார்த்தமாக சொல்லியிருக்கிற ஒரு ஒரு ஃபேமிலி பேஸ்டு ஒரு த்ரில்லர் படம். கண்டிப்பாக இந்த படம் பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல அனுபவம் கிடைக்குங்கிற நம்பிக்கை எங்கள் எல்லாருக்கும் இருக்குது. டெக்னிக்கலான சில விஷயங்கள், 1 கேமரா, ஃபுல் சவுண்ட் ப்ராசஸிங் அமெரிக்காவில் பண்ணோம், அந்த மாதிரி சில புது விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். அது தியேட்டரில் படம் பார்க்கும்போது அந்த பிக்சர் கிளாரிட்டி, சவுண்ட் கிளாரிட்டி, அதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ், இந்த படத்தோட டீம் எல்லாருக்கும் உங்கள் எல்லாருடைய அன்பும் ஆதரவும் எப்பவும் வேணும். கேமராவுக்கு உள்ளே இருக்கிற உங்களுக்கும் சரி, கேமராவுக்கு பின்னாடி இருக்கிற உங்களுக்கும் சரி, இந்த படம் உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் இருந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்கள் எல்லாருடைய சப்போர்ட் இருக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது. நன்றி, வணக்கம்.